सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्रनाशा श्रीकृष्णय वयम नुम बागीषा यदने च वक्षसि यस्ते हृदये संवि तम नृसींहम हम भजे जन्मा यदरतस्वराट तेने ब्रह्मय आदिवे मुह्यति यसूरय तेजो वारिमृद विमय यसर्गो वृशा धा स्वेन सदा सत्यं परं धीमहि शौनक उवाच इव्याहृतम राजा निशम्य भरत किम पृषवान् भूयो वैयासखिम ऋषि कवि एकुश्रूषतां विद्न सूत नोसी भाषि कथा हरिकोदर्का सता स्यु सदसी

तरव किं न जीवंती भस्त्र किं न श्वसंती उत न खादी न मेहंती किं ग्राम पशवो अपरे शौनक वूत पौराणिक வையாசகி அதாவது சுகர் ஸ்ரீ சுகர் பரீட்சித்து என்ன சொன்னாருங்கிறத வந்து கிம் பிருஷ்டவான் முதல்ல ராஜா வந்து சுகர்ட்ட என்ன கேட்டார் அதுக்கு வந்து ஸ்ரீ சுகர் ஹரி கதைய குறிச்சு இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன சொன்னார் அப்படிங்கறத வந்து கேட்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு ஆகையினால நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார் ஏன்னா ஸ்ரோதாக்கும் பக்தாக்கும் உண்டான ஒரு லக்ஷணங்களை இங்க வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு ஸ்லோகங்கள்ல சொல்றார் ஒண்ணு அந்த அரசன்

அவரை போல வந்து ஒரு வாசுதேவ பராயணகாங்கிறது யாருமே கிடையாது ஆஹ் ஏதோ நினைச்சுட்டு அவன் மாட்டுக்கு கண்ணனை நினைச்சுட்டு அவர் ஓடிண்டே இருந்தாரு பின்னாடி வந்து அப்பா வர்றது கூட தெரியாது அங்க சைட்ல குளிக்கிற ஜனங்களை கூட தெரியாதவருக்கு அப்படி நடந்த சுகர் அவர் இங்க ஏன்னா நம்ம ஆயுசுங்கிறது வீணா பல விஷயங்கள்ல போயிண்டே இருக்கு இந்த கண்ணனுடைய கதை இல்லைன்னா விஷ்ணுவனுடைய கதைய கேட்காமல் போக்கினோமே ஆனால் இந்த ஆயுக வேஸ்ட் அப்படிங்கிறார் அதே ஒவ்வொரு இதையும் மரங்கள் எல்லாம் எப்படி ஜீவிக்கிறதோ இல்லன்னா சும்மாவானும் காத்து பெல்லோஸ்ல காத்து வரா மாதிரி இருக்கு பசுக்கள் எல்லாம் சாப்பிடுறது போகிறது இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கைதானே தவிர அந்த வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாத போயிடுறது அந்த கதை இல்லைன்னா அப்படின்னு சொல்றார் அதே டோன்ல கண்டினியூ பண்றார் சௌனகர் ஸ்வ உரு வீட்டு வராக உஷ்ட கரைகி புருஷ பசு நயத் கர்ணபதோபேதா ஜாது ஜாது நாம நாம கதாகிரஜா கதாகிரஜா கர்ண பத ந பசு நணபோபேத்தாத்துகாணபேதாத்துஷ பசுதே இந்த இடத்துல அர்த்தம் ஸ்வ நாய் விட் வராங்க இந்த மலத்துல இருக்கக்கூடிய பன்னி உஷ்ர ஒட்டகம் கர கழுத இவைகளுக்கு சம்ஸ்துதா சதிருஷா ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு பசுகுதான் இந்த புருஷன் எந்த புருஷனுடைய காது பதம் காது வழியாக கதாக்ரஜகா ந உபேதா கதாகிரஜகா கதன்ங்கிறது அஹ் க கண்ணனுக்கு தம்பியா இருக்கக்கூடியவன் அண்ணா பல்ராமர் கதாகிரஜகா கதன் கண்ணனுக்கு தம்பி இந்த பதத்தை நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம் அதனால கதாகிரஜகா கண்ணன் எத்கர்ண பத உபேத எந்த ஒரு மனுஷனுடைய கர்ணபத காது வழியில் ந உபேதா உபேதா ந வந்தவனாக இல்லையோ அதாவது கண்டன பத்தின கதைகள் எவன் ஒருவன் கேட்கவில்லையோ அவன் வந்து யாருக்கு ஈக்குவல்னா ஸ்வ வீட்டுவராக ஊஷ்ட கரைகி சம்ஸ்துதா ஸ்வங்கரிச்சே நாய் ஸ்வாதிபிகின்னு இங்க போட்டு விடுற சோ அதுல வந்து ஒவ்வொரு அனிமலோட ஏன் வந்து இவர் கம்பேர் பண்றாருங்க அடுத்தது சொல்ற விட்டு வராக உஷ்ட கரனு நாலு பசுக்களோட வந்து ஒப்ப இருக்கக்கூடிய மனுஷனா ஹாய்ம விஷ்ணுவனுடைய கதையை கேட்கவில்லையே ஆனா இல்ல வியாக்கியானம் பார்த்தேன்னா ஸ்வ சுவாதிபிகி சம்ஸ்துதா சதிருஷா நிரூபிதா நாய் முதலிய பசுக்களுக்கு சமானமாக அந்த ஒரு புருஷன் கூறப்படுகிறான் எந்த புருஷன் எஸ்ய கர்ணபதம் யாருடைய காது வழியில் கதாச்சிதபி நகத ஒரு சமயம் கூட அந்த விஷ்ணுவனுடைய விஷ்ணுவானவன் காது வழியாக வரலையே வரலையேனில் அப்பொழுது அந்த மனுஷியன் இந்த பசுக்களுக்கு சமானம் முதல்ல எதுக்கு நாயோட கம்பேர் பண்றாருன்னா சஹா அவக்யா ஆஸ்பதத்வாது ஸ்வபிகி சம்ஸ்துதா அவக்யா ஆஸ்பதத்வாத் வந்து இன்னொரு வியாக்கியத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னா சம்ஸ்துதானா ஸ்தோத்திரம் செய்யப்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த பசுக்களே வந்து அந்த மனுஷனை பார்த்து பரவாயில்லையே நம்மளை போல இவன்ட்டியும் இந்த குணம் இருக்கே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றதா அந்த நாய் நம்ம எப்படி எல்லாரும் அவமானப்படுத்துறாளோ அந்த மாதிரி இந்த புருஷனையும் அவமானப்படுத்துறாளே ஒரு அவஜா ஆஸ்பதத்துவம் இருக்கு இவனுக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்வபிகி சதிருஷான்னு எடுத்துக்கலாம் சம்ஸ்துதாக்கு அல்லது ஸ்வபிகி சம்ஸ்துதா பிரசம்சிதா போற்றப்பட்டவனாக ஆயிடுறான் அந்த புருஷன் அப்படின்னு எடுத்துக்கலாங்கிற அழகா இந்த இது வந்து நாய்களுக்கு அடுத்தது இந்த விட்வராகன்னு எடுக்கிறது கஷ்மல விஷய ஆசக்தத்வாது வீட்வராகைகி கிராம சூக்கரை கிராமத்துல இருக்கக்கூடிய பன்றி அந்த பன்னிகளோட ஒப்ப சொல்றார் எப்படின்னா கஷ்மல விஷய ஆசக்தத்வாது அதுகளுக்கு வந்து அழுக்குலதான் ஒரு ஆசக்தி இருக்கும் இங்கேயும் நமக்கு வந்து கெட்ட விஷயங்கள்ல ஆசக்தி இந்த புருஷனுக்கு ஜாஸ்தியா இருக்கு நல்ல விஷயமான கண்ணனுடைய கதைகள்ல ஆசை இல்லை அதனால வந்து அவனை ஒரு ஒரு பன்னியோட ஒப்பிடுறார் அல்லது பன்னி வந்து போட்டுறது நம்மளோட ஒரு குணம் அதுக்கும் இருக்கே இந்த புருஷனுக்கும் இருக்கேன்னு அது பார்த்து வந்து சந்தோஷப்படுறதான் அடுத்தது உஷ்டரக உஷ்டரங்கரிச்சு கண்டகவது விஷய ஆசக்து உஷ்ட்ரகி உஷ்ட ஒட்டகம் ஒட்டகங்களுடன் ஒப்பிடப்படுகிறான் ஒரு மனுஷியன் என்ன சுகத்தை கொடுக்கிறது இந்த பதே பதே அமிர்தம்னா இது இது அமிர்த சிந்தியா இருக்கக்கூடிய இந்த ஒரு கதையை விட்டுட்டு நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ அதுல இந்த அமிர்த திரவ சம்யுதமாக இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு கதையை விட்டுட்டு உலகத்துல துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஆசக்துவாது அதுல ஈடுபட்டிருக்கான் ஒருவன் துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இப்ப இந்த இதனால எப்படி ஒட்டகத்தோட கம்பேர் பண்ண முடியும் ஒட்டகம் என்ன சாப்பிடுறது அது வந்து இந்த கள்ளி தானே சாப்பிடுறது முள்ள தான் அது சாப்பிடுறது so, कंटक சோ கண்டகவது கண்டகத்தை கொண்டது அதாவது தான்ஸ் நிறைய வந்து <audio>: முள்ளு இருக்கக்கூடிய முட்கள் கொண்டதான செடிகளில் இந்த ஒட்டகத்திற்கு எவ்வாறு ஒரு ஆசக்தி ஒரு ஈடுபாடானது இருக்கிறதோ அது போல மனுஷியனுக்கு முள் போல இருக்கக்கூடிய துக்க விஷயங்களில் ஒரு ஆசக்தி இருப்பதனால் ஒட்டகங்களுடன் ஒப்பிடுகிறான் ஒப்பிடப்படுகிறான் அடுத்தது கர கரங்கிறது பாரவாகித்வாது கரைகி துல்லியா இந்த சரீரமுங்கிற பாரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கானோ இல்லையோ இந்த உலகத்துல சரீரம் வெறும் பாரம் தானே இந்த சரீரத்தை வச்சுண்டு இப்ப ஜென்மங்கள்ல வந்து நரஜன்ம துர்லபம்ங்கிறச்சு இந்த நரஜன்மங்கிறது இந்த சரீரத்தை தானே சொல்றது மனசையோ அந்த பொட்டலத்தையோ சொல்லலையே நம்ம லிங்க சரீரத்தை சொல்லல அது வெளியில இருக்கக்கூடிய இந்த தேகத்தை தான் சொல்றது அப்ப அந்த தேகத்தை வெறும் தூக்கிட்டு போற ஒரு பாரத்தை தூக்கிட்டு போற ஒரு கழுத மாதிரி இருக்காங்க கழுதைக்கு ஒப்ப இருக்கா இந்த புருஷன் ஏன்னா அதுக்கு உண்டான ஒவ்வொரு அங்கங்கள் எதை கேட்கணுமோ அதை அதை கேட்கலன்னு அடுத்தது சொல்றார் காது எதை கேட்கணுமோ கேட்கல அதனால அது வெறும் ஓட்டையா இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் இந்த சரீரத்துல சோ சரீரம் முக்கியம் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிற காரணத்தினாலேயே இந்த சரீரத்துக்கு உண்டான விஷயங்கள் உத்தம் ஆயிருக்கு நமக்கு அது என்ன அந்த அனலிட்டிகல் ப்ராசஸ் நமக்கு வந்து இந்த சரீரத்தோட வந்திருக்கு அது அந்த பசுக்களுடைய சரீரத்துல இல்ல அந்த அனாலிசிஸ் அனலிசி அனலிட்டிகள் நம்ம வந்து உபயோகப்படுத்துறது கிடையாது அந்த ஃபேட்டல்ட்டியை உபயோகப்படுத்தாம இருக்கிறதுனாலதான் நம்மள வந்து இந்த பசுக்களோட ஒப்பிடுற அப்போ இந்த சரீரம் அந்த விஷ்ணு கதையை கேட்கலன்னா இது வெறும் ஒரு பாரமா ஆயிடுறது சமதூக்கறம் ஒரு கழுதைக்கு ஒப்ப இருக்கான் இந்த புருஷன் ஸ்வ விட் வராக உஷ்ட கரைஹி சமஸ்துதா புருஷா பசு கதாச்சித்து அப்படின்னு அர்த்தம் ஒரு பொழுதும் எவனுடைய காதில் அந்த கண்ணன் வரதில்லையோ அந்த மனுஷியன் நாய் பண்ணி ஒட்டகம் கழுதை இவைகளுக்கு ஒப்பிடப்படுகிறான் சம்ஸ்துதா அல்லது இவர்களால் நம் குணமும் இவனிடத்துல இருக்கேன்னு இவர்கள் போற்றுகிறார்கள் அந்த புருஷனை நம்மளோட அர்த்தம் தான் இவன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறத கரணப்புட்டே ஜிஹ்வா அசதி தார்துரிகா இவ சூத நஜ உபகாயதி உருகாய கதாக உருகாய காதாக காதாகன்னு கதை அது பாட்டுக்கள் முதல்ல வந்து காதுல புருஷனுடைய கர்ணப்பூட்டே இரண்டு காதுகளும் பிலே பிலம்னு ஓட்டைன்னு அர்த்தம் பிலம் பொந்து வெறும் ஒரு பொந்து அது அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு வந்து பங்க்ஷனாலிட்டியே இல்லைங்கிறது பத்தங்கரைச்சு ஐயோ கஷ்டம் இது என்ன ஒரு நிலைமை அப்படின்னு வந்து வருத்தப்படுற உரு இங்க இருந்து ஆரம்பிக்கணும் அண்மை அப்படின்னா உருக்கிரம விக்கிரமான்னு உருக்கிரமாங்கரிச்சு உங்களுக்கு வந்து அஹ் ஆஹ் உலகலந்த பெருமாளை சொல்றோம் உரு கிரமஹா கிரமஹான பாதம் வைப்பது உருன்னா பெருசு ப்ரஹத் பாத விக்கிரமகா எஸ்ய சோ யாரு வந்து ரொம்ப பெருசா ஒரு காலடியை வைத்தாரோ அப்படின்னு வாமனாவதாரத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுவ சொல்றது விஷ்ணுவனுடைய விக்கிரமங்களை அதாவது சரித்தங்களை நிறுவதா கேட்காமல் இருக்கக்கூடிய நரசிய ஒரு மனுஷியனுடைய ஏ கர்ண புட்டே ஸ்தக எந்த இரு கர்ண புட்டங்கள் அதாவது காதுகள் இருக்கின்றனவோ புட்டம்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கக்கூடியதுக்கு புட்டம்னு சொல்லுவோம் இங்க வந்து கர்ணபுட்டம் அதனால காது பிரதேசம்னு எடுத்துருலாம் காது பிரதேசங்கள் இருக்கே எவை இரண்டும் கேட்கவில்லையோ இந்த கண்ணனு விஷ்ணுவனுடைய ஒரு விக்கிரமங்களை சரிதங்களை கேட்கவில்லையோ தே கர்ணபுட்டே அந்த இரண்டு காதுகளும் பிலே வெறும் ஓட்டை பொந்துகள் அவ்வளவுதான் அடுத்தது எந்த ஜிஹ்வா அசதி ஜிஹ்வா கட்டநாக்கு உருகாய காதாஹா ச ந உபகாயதி உருகாய உருகாய வ பாட பாடப் பெறுகின்ற ஊர்வர் பாட அருகதையுடையவர் யாருக்கு உ மோஸ்ட் பிட் பர்சன் டு பி சங் எக்ஸ்டென்சிவ்லி அதுதான் உருகாயா விஷ்ணுவுக்கு எந்த ஒரு பர்சனும் நம்ம பத்தி வந்து பாடலாம் எப்பொழுதுமே பாடிட்டு இருக்கலாம் அப்படின்னா அது வந்து கண்ணந்தான் அந்த விஷ்ணு சோ உருகாய காத்தாகா விஷ்ணுவனுடைய அந்த கதைகளை அல்லது விஷ்ணுவனுடைய பாடல்களை எந்த கெட்ட நாக்கு பேசவில்லையோ அது வெறும் இந்த தவக்கலையோட நாக்கு மாதிரி இருக்கு அது எப்ப பார்த்தாலும் ஏதோ அது வந்து கத்தின் இருக்கு அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அதுல இருந்து வரக்கூடிய சவுண்ட் அந்த தவக்கலை எதுக்கு கத்துறது இப்ப சும்மாவானும் அது மாட்டுக்கு உளறிண்டே இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி ஆயிடுதான் இது ஹே சூத சூத பௌராணிகரே யா அசதி ஜிஹ்வா எந்த கெட்ட நாக்கு உருகாய கதாக விஷ்ணுவனுடைய காதாக விஷ்ணுவனுடைய கதைகளை பாடவில்லையோ அது அதனால தசிய அங்கானிச்ச நிஷ்பலானி இது ஆக அதுக்காக அவருடைய அங்கங்கள் எல்லாம் நிஷ்பலம்ங்கிறதுக்காக இங்க சொல்லிட்டு வர்றார் சோ எஸ் அசத்திய ஜிஹ்வா எவனுடைய எந்த ஒரு மனுஷியனுடைய கெட்ட நாக்கானது உருகாய காதாக விஷ்ணுவனுடைய பாடல்களை நஜ உபகாயதி பாடவில்லையோ சா அந்த நாக்கு தர்துரிகா இவ தர்துரிகாங்கிறது தர்துரகா பேக்கா தவக்கலை அதனுடையது ததியா ஜெஹ்வா இவ சோ தர்தூரிகா அப்படிங்கறச்சு அந்த தவக்கலையினுடைய நாக்கை போல் அவனுடைய நாக்கு இருக்கிறது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது வேற வேஸ்ட் அப்படிங்கிற இதுல வந்து உம் வியாக்கியானம் ஒண்ணும் இல்லை ஜஸ்ட் விருத்தாரந்தரேங்கிறார் வேற பாக்கி எல்லாம் அதையே அப்படியே அண்மையம் தான் இருக்கார் வேற ஒண்ணும் இல்லை அடுத்தது பாரஹா பரம் பட்ட கிரீட்ட ஜுஷ்டம் அப்படி உத்தமாங்கம் நனவையன் முகுந்தம் கரௌ நோ சபர்யாம் ஹரேஹே லசத் காஞ்சன கங்கணோ வா பட்ட முகுந்தம் முகுந்தனை வணங்கவில்லையே எனில் உத்தமாங்கம் உத்தமாங்கம்ங்க ச அந்த தலையானது ஒருவேளை முகுந்தம் நமேது முகுந்தனை நமஸ்காரம் செய்யவில்லையே எனில் அவனுக்கு மோட்சம் தான் கிடையாது என முகும் ததாதி ஆனா அதை கொடுக்க மாட்டான் என்ன நமஸ்காரம் பண்ணல நம்ம அப்போ என்ன ஆகுறதுன்னா பட்ட கிரீட்ட ஜுஷ்டமபி பாரஹா ஏவ பரம்பாரா பட்ட பட்டங்கிறது இந்த பட்டுனால பண்ணப்பட்ட ஒரு முண்டாசு அந்த கிரீட்டம் தலையில போட்டுக்குற அந்த இது இருக்கு டர்பன் அந்த கிரீட்டமானது உங்களுக்கு பட்டங்கிறது ஒரு இதுனால பட்ட வஸ்திரம் பட்ட வஸ்திர உஷ்ணீஷேன ஜுஷ்டம் மேல ஒரு பட்ட வஸ்திரம் போட்டு இருக்காரு பட்டு வஸ்திரத்தினால ஒரு தலப்பாக போட்டு அதுக்கு மேல இல்ல கிரீட்டம் வச்சுருந்தா கூட அதனுடன் ஜுஷ்டம் அதனுடன் கூட இருந்த பொழுதிலும் அப்பிங்கறச்சு சோ பட்ட ஒரு ஒரு தலப்பாகையுடன் கூட இருந்தாலும் சரி அல்லது கிரீட்டம் ஒரு மகுடத்துடன் இருந்தாலும் சரி அந்த உத்தமாங்கம் சிரகா முகுந்தனை வணங்கவில்லையே எனில் பரம்பார ஒரு பெரிய பாரமாதான் இருக்கு அந்த தலை அதுதான் இந்த சரீரத்தை சொல்லிட்டாரு இந்த உடம்பு வந்து இந்த தலையை தூக்குறதே ஒரு பெரிய பாரமா ஆயிடுறதான் அந்த உடம்புக்கு அது வேஸ்ட்ங்கிற அதே அடுத்தது கையே எந்த கையானது ஹரிக்கு பூஜை பண்ணலையோ ஹரேஹே சபர்யாம் நோ குருத்தஹா ஹரிக்கு ஒரு சபரியா பூஜையை செய்யவில்லையோ நல்ல அழகா வந்து கங்கணம் எல்லாத்தையும் போட்டுண்டும் பிரயோஜனம் இல்லைங்கிறார் காஞ்சன கங்கணம் கரவுங்கிற ஷாவம் இதை விட ஒரு இதுவா சொல்ல முடியாது ஷவஹாங்கிறது மிருதகா ஷவம் கார்ப்ஸ் அந்த கார்ப்ஸோடது தத் துல்லியம்ங்கிற தற்கர துல்லியம் ஒரு சவத்தினுடைய இரண்டு கை எப்படியோ அதுக்கு பிரயோஜனம் இல்லை அதுபோல இந்த கைய வந்து ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மனுஷியனுக்கு அந்த ரெண்டு கையும் பிரயோஜனம் இல்லை எதி காஞ்சன கங்கணவா வாங்கர்த்தே வா அப்பியர்த்தே வா சப்தாங்கிறார் அப்போ காஞ்சன கங்கணோ அபி காஞ்சன தங்கமயமான கங்கண கங்கணங்கள் இருந்த பொழுதிலும் கையில அழகா அலங்காரம் பண்ணியிருந்தா கூட ஹரேஹே சபர்யாம் நோ குருத்த லசத்துங்கிறத விட்டுட்டேன் அப்படியே பிரகாசமா இருக்கக்கூடிய தங்க கங்கணங்களை போட்டுக்கொண்டிருந்தார் கூட ஹரேஹே சபர்யாம் நோ குருத்தஹா கரௌ ஹரிக்கு ஒரு பூஜையை செய்யாத அவ்விரு கரங்களும் ஷாவ் ஷவத்தினுடைய கரத்திற்கு ஒப்ப இருக்கின்றன இல்லையா அதனால ஒவ்வொரு அங்கங்களையும் இப்ப சொல்லிட்டு வரச்சு அடுத்தது கண்ணு எல்லாம் சொல்ல போறார் இப்ப நமக்கு எந்த கண்ணு க விஷ்ணுனுடைய மூர்த்திய பார்க்கலையோ அந்த இரு கண்களும் வந்து இந்த மயில் தோகை இருக்கே மயில் தோகையில இருக்கக்கூடிய கண்கள் மாதிரின்னு நடுற பரஹாயிதே தே நயனே நராணாம் லிங்கானி விஷ்ணோர் ந நிரீக்ஷதோ ஏ பாதோ தௌ துருமஜன்ம பாஜ் கேத்திராணி நானும் விரஜதோ ஹரேர் யவ் எந்த இரு கால்கள் அந்த ஹரியனுடைய கேத்திரங்களுக்கு போகலையோ அந்த ரெண்டு கால்களும் இந்த மரத்தினுடைய ரூட் மாதிரி மரத்தினுடைய வேர் இருக்கே அந்த வேரை எங்கயாவது நம்ம எடுத்து இன்னொரு இடத்துல போட முடியுமோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருத்தோம் இருந்தாலும் ஒரு பத்து பேரு தூக்கி அது ஒரு மெஷினை வச்சு அதை எடுத்துதான் இன்னொரு இடத்துல போட முடியும் அது ஒண்ணு சாமானிய விஷயமா இல்லை அதால தானா நடக்க முடியாது ஒரு இடத்துக்கு என்ன அடுத்த ஜென்மத்துல வேணா க்ஷேத்தேலமா வேண்டிக்கலாம் நம்ம அதுக்கு மேல அந்த மரத்துக்கு வந்து தானா ஒரு ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு இடம் முடியாது இயலாது அதுக்கு நயனே நராணாம் நராணாம் மனுஷியனுடைய நயனே ஏ நயனே நராணாம் மனுஷியர்களினுடைய ஏ எந்த இரு நயனே ஏ நயனே விஷ்ணோகோ லிங்கானி விஷ்ணுவனுடைய லிங்கம்ங்கிறச்சு விஷ்ணோகோ மூர்த்திஹின் விஷ்ணுவனுடைய மூர்த்திகளை உருவங்களை ந நிரீக்ஷதா பார்க்கவில்லையோ எந்த ஒரு மனுஷியனுடைய இரு கண்களும் உம் ந நிரீட்சத்தே இருக்கணும் ஒரு நிமிஷம் நயனே அஹ் நிரீக்ஷன்னு நிரீக்ஷதா மனுஷியான்னு போடலாம் எந்த ஒரு சாரி நிரீக்ஷதி நிரீக்ஷதா சாதாரண லட்லக்காரத்தை நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் இருக்கணும் இவர் வந்து நிரீட்சேத்தேன்னு போட்டதுனால நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் என்னன்னா ஈக்ஷு தாத்து வந்து ஆத்மனை பதியில தான் இருக்கணும் அது பரஸ்மை பதியில உபயோகப்படுத்த கூடாது வரஸ் இவர் வந்து கருத்துனால நமக்கு எல்லாமே அலௌடு அதுல அதனால புராணத்துல பரஸ்மை பதம் உபயோகப்படுத்திருக்காரு நிரீக்ஷதான்னு போட்டிருக்காரு சோ இரு கண்கள் நராணா மனுஷியர்களினுடைய எந்த இரு கண்கள் விஷ்ணோகோ லிங்கானி விஷ்ணுவனுடைய மூர்த்திகளை உருவங்களை ந நிரீட்சத்த பார்க்கவில்லையோ ந நிரீக்ஷேதே அவ்விரண்டும் நயனே அவ்விரண்டு கண்களும் பர்காயிதே பர்கம் மயூர புச்சம் அந்த மயில்ல பீலி இருக்கு அது மயூர பிச்ச துல்லியே மயில் தோகையில் இருக்கும் கண்களுக்கு ஒப்ப இருக்கக்கூடியவைகளாக இருக்கு ஏன்னா அந்த கண்ணு வந்து அதை வச்சுன்னு ஒண்ணும் பாக்குறது இல்லையே அது வெறும் கண்ணுனாலும் பண்ணப்பட்ட ஒரு சித்திரம் மாதிரிதானே இருக்குது பாக்குறதுக்கு அது கண்ணுன்னு தான் சொல்லுவோம் அந்த தோகையில இருக்கக்கூடியது மயில் கண் சொல்றோம் இல்லையோ பாதோ நிறாம் பாதோ எந்த ஒரு இரு பாதங்கள் மனுஷியர்களினுடைய இரு பாதங்கள் ஹரேஹே ஹரியனுடைய கஷேத்ராணி தீர்க்கஸ்தலங்கள் புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு ந அனுவிரஜதா செல்லவில்லையோ எந்த இரு கால்கள் மனுஷியர்களினுடைய எந்த இரு கால்கள் ஹரியனுடைய க்ஷேத்திரங்களுக்கு செல்லவில்லையோ தௌ அவ்விரு கால்களும் ம பாஜ் மரத்துக்கு துல்லியமாக இருக்கின்றன அதாவது துருமவது ஒரு மரம் போல் ஜென்ம அந்த ஜென்மாவை அடைந்தவைகளாக இருக்கின்றன போல ஜஸ்ட் ரூட்டட் இன் இது என்ன மரம் ஒரே இடத்துல இருக்கும் இதான் வந்து ஒரே விஷயத்த நம்ம பண்ணிட்டே இருக்கும் காரத்தால எழுந்ததுல இருந்து சாப்பிடுறதும் கொள்றதும் அதுக்கப்புறம் தூங்குறது இப்படியே தானே அப்படின்னு இருக்கு லைஃப் அப்படி ஒரு ஒரு ரூட்டட் இன் இட்ஸ் ஓன் சைக்கிள் ஆஃப் ஒர்க் அவ்வளவுதான் எப்படி ஒரு மரம் வந்து ரூட்டட் இன் ஒன் பிளேஸ் ஆயிருக்கோ நம்ம வந்து இன் அவர் ஓன் ரொட்டீன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ அதனால அங்க எப்பப்போ சான்ஸ் கிடைக்கிறதோ கஷேத்ராக நம்ம போகணுங்கிறதுக்கு ஜீவன் சவோ பக பாகவதாங்கிரி ரேணும் நஜாது மர்த்தியோ அபிலபேத எஸ்து எவன் ஒருவன் அந்த பாகவதாளனுடைய திருவடியினுடைய தூசியை அடையவில்லையோ சாதுக்களுடைய ஒரு சங்கமம் எவனுக்கு ஏற்படலையோ அவனுடைய சரீரமே அவன் வந்து உயிரோட இருக்கக்கூடிய ஒரு சவம் அப்படிங்கிறார் ரொம்ப ஹார்ஷா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் இருக்கு உங்களுக்கு வந்து சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு திருக்குறளையும் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரிதான் ஹார்ஷா சொல்லுவார் எல்லையும் உங்களுக்கு வந்து விட்டு வைக்கல எப்படியாவது சொன்னா திருந்துவாளா அப்படிங்கறதுக்காக வந்து எவ்வளவு தூரம் நம்மளால எஃபெக்டிவா சொல்ல முடியும்னு பாக்குறான் அவ்வளவுதான் பாகவதாங்கிரி ரேணும் யகா எந்த ஒருவன் யகா மர்த்தியகா மர்த்தியகாங்கிறச்சு உங்களுக்கு மரண யுக்தகா எவனுக்கு ஒருவன் மார்டாலிட்டியோட இருக்கானோ யாருக்கு மரணம்ங்கிறது இருக்கோ சி சாத்தியமோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷியன் பாகவத அங்கிரி ரேணும் ந ஜாது அபிலபேத கதாச்சி அபிலபேத ஒருவன் அதை வந்து நோக்கி அபி அபிதகா நிருஷேத்துங்கிற அத சுற்றிலும் முழுமையாக அந்த பாகவதாளுடைய பாத சாதுக்களினுடைய பாத தூளி அங்கிரி ரேணும் பாத தூளிகளை ந ஸ்பிருஷேத்து அவன் அதை தொடவே இல்லையோ அல்லது அதை பூசிக்கொள்ளவில்லையோ அதனுடைய சங்கமமே அவனுக்கு ஏற்படவில்லையோ அவன் ஜீவன் சவஹா ஜீவன் உயிரோடு இருக்கும் அதுக்கு வேற ஒரு ஒரு பர்பஸின் லைஃபே இல்லைங்கிறது விஷ்ணுபத்யாக மனுஜஹா துளஸ்யாக ஸ்வசன் சவோ எஸ்து நவேத கந்தம் ஸ்ரீ விஷ்ணுபத்யாக கந்தம் அல்லது துல்லிய துளஸ்யா கந்தம் யா மனுஜஹ ந வேத சஹ்வசன் ஒவ்வொரு அங்க இந்திரியங்களையும் சொல்லணும் இல்லையோ கண்ணாச்சு அதுக்கப்புறம் வந்து இது ஆச்சு ஸ்பர்ஷமாச்சு உங்களுக்கு இப்போ மூக்கு கந்தம் எந்த எதை வந்து சுவாசம் பண்ண ஜிஹ்வா ரசனா ஆயிடுத்து உங்களுக்கு காதும் ஆயிடு சப்தமும் ஆயிடுத்து பஞ்சேந்திரியங்களும் அதனுடைய வேலைகள் அடுத்தது கர்மேந்திரியத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவா காலை சொல்லிட்டார் கைய சொல்லிட்டார் பஞ்ச பஞ்ச கர்மேந்திரியம் இந்த எல்லா இந்திரியங்களும் இட் ஷுட் பி டர்ன் டுவர்ட்ஸ் த லாட் அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெறும் வேஸ்ட் பாரம் தான் அது அதுக்காக ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றாரு அதுல கடைசி இங்க வந்து உங்களுக்கு கந்தத்தை சொல்றாரு இந்திரியங்கள்ல எந்த ஒரு மூக்குனால ஒரு மனுஷியன் யகா மனுஜகா ஸ்ரீ விஷ்ணுபத்யா சுதா தேவிங்கிறது கங்கா அந்த கங்கை வந்து விஷ்ணுவனுடைய பாதத்துல இருந்து வந்தவள்ங்கிறதுனால அதுக்கப்புறம் சங்கர ஜட்டாஜூட்டத்துல வந்து இறங்கினான் அப்பேற்பட்ட கங்கையினுடைய ஒரு கந்தம் ஒருவனுக்கு தெரியலையெனில் கங்கைய போய் ஒரு தடவை கூட பார்க்கலன்னா அடுத்தது அடுத்து துளசி துளசியும் பகவானுடைய மார்புல நிரந்தரம் வனமாலாவா இருந்துட்டு இருக்கக்கூடியது அந்த துளசி மாலைங்கிறோம் அந்த துளசியினுடைய கந்தமும் தெரியவில்லை என்ன கந்தம் கந்தமபி யா மனுஜக ந வேத எந்த ஒரு மனுஷன் தெரியலை மனுஷியனுக்கு தெரியலன்னா அவன் மூச்சு விட்டு இருக்கக்கூடிய ஒரு சவம் அவ்வளவுதான் ஒரு கார்ப்ஸ் தஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் எத் கிரியமான ஹரிநாமதேயை ந விக்கிரேத அத யதா விக்காரா நேத்ரே ஜலம் ஹர்ஷா லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு உருகி இருந்து ஜலம் வரணும் வரலன்னா அந்த ஹிருதயம் வந்து கல்லு அப்படிங்கிற வரணும் அந்த ஹரியனுடைய கதைகளை கேட்கும் பொழுது ஏதோ ஒண்ணு நாம சங்கீர்த்தனம் பாட்டுனால சில பேருக்கு வரும் சில பேர் கதையை கேட்கறச்சே வரும் சில பேருக்கு விரும்ப ஒரு ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறச்சே வரும் உருகும் அந்த ஒரு தடவை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் வச்சுக்கோங்கல ஒவ்வொரு சமயமும் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம திருப்பியும் ரீலம் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம் ஏன்னா அது வந்து அது ஒரு டேஸ்ட் காமிச்சா மாதிரி அதுக்கு வந்து நாக்கு அலையும் அந்த கண் அலையும் அந்த ஹிருதயம் அலையும் அந்த மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட் வரணும் நமக்கு லைஃப்ல ஒரு தடவை வந்துருத்துனா போறும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தேடி தேடி நோக்கி போக ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் அபியாசம் தானே அந்த அபியாசத்திலேயே நம்ம இருப்போம் கெட்ட விஷயங்கள்ல மனசு போகாது தானே போகாது அது வந்து இழு ஈஸியா இழுத்து விடலாம் அதை இங்க சொல்ற தஸ்மசாரம் ஹிருதயம் பத இதம் இதம் ஹிருதயம் அஸ்மசாரம் அஸ்மங்கிறது கல்லு கல்லுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு சாரம்னா பலம் காட்டின்யம்னு அர்த்தம் அஸ்மவது கல்லை போல் சாரகா பலம் காட்டியம் அதனுடைய ஒரு அஹ் கடினத்தனம் இருக்கே அந்த டஃப்னஸ் இருக்கு அது வந்து ஒரு கல்லு போல இருக்கான் இந்த ஹிருதயம் எப்பொழுதுன்னா எது எது ஹிருதயம் அஹ் ஹரி நிரியமானைஹி ஹரிநாமதேயைஹி அந்த ஹரியனுடைய நாமாக்கள கிரஹமானி அதை எடுக்கும் பொழுது எடுக்கும் பொழுதுன்னா அதை சொல்லும் பொழுது அந்த ஹரியனுடைய நாமதேயங்களை சொல்லும் பொழுது எத நிக்ரேத எந்த ஒரு ஹிருதயமானது விகாரத்தை அடையவில்லையோ அதான் நேத்திரே விகாரத்தை அடையவில்லையோ அந்த ஒரு ஹிருதயமானது அஸ்மசாரம் பத அது தது ஹிருதயம் அந்த ஹிருதயமானது அஸ்மசாரம் கல்லுக்கு ஒப்ப ஒரு ஒரு டஃப்னஸ் அதுக்கு இருக்கு இல்லையா ஐயோ அப்படிங்கிற பத எதா விகாரகா ஜாயதே வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அத இந்த அன்பயம் எப்படின்னா அத பிறகு அப்படின்னா இந்த இடத்துல பிறகுங்கிறதுக்கு வந்து ஒருவேளை அந்த ஹரி நாம தேயி யதி விகாரகா ஜாயத்தே ஹரி நாமதேயி அந்த ஹரியனுடைய நாமதேயத்தினால மனசுல ஒரு விகாரம் ஆகும்னா எப்பேற்பட்ட இருக்கும்னா அக ஹரிநாமதேயி நேத்ரே ஜலம் கண்களில் ஒரு அப்படியே ஜலம் திரும்பணும் அத அந்த ஹரியனுடைய நாமதேயங்கள்னால நேத்திரே ஜலம் கண்கள்ல ஒரு ஜலம் அதுக்கப்புறம் ருகேஷு இந்த காத்திர சரீரத்தில இருந்து வள வள வளரக்கூடியது காத்திரூகாங்கிறச்ச கேசங்கள் ரோமங்கள் நம்மளுடைய ரோமங்கள்ல ஒரு ஹர்ஷம் ஏற்படணும் அது ஒரு சந்தோஷம் புலகாங்கிதம் அடையணும் அது அடையும் பொழுது அதுதான் விகாரம்ங்கிறார் ஏன்னா மனசுல விகாரம் ஏற்படணும் மனசு கல்லு எனக்கு தெரியலையே இது எப்படி நடக்கும்னு கேட்டோம்னா அது அப்படிதான் எங்க வாத்தியார் வந்து குமாரசம்பவத்தை பத்தி சொல்றச்சே அவருக்கு அப்படியே கண்ணில ஜலம் தெளிந்து நிற்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் அந்த குமார சம்பவத்தை பத்தி சொல்றச்சே அந்த பார்வதி பரமேஸ்வரன்னாலே அவ்வளவுதான் அவருக்கு அப்படியே அந்த கண்ணு மலர்ந்து அப்படி ஒரு ஒரு சிரிப்பு ஒண்ணு இருக்கும் அவருடைய மனசுல அதுதான் அங்க அந்த அந்த விகாரம் ஏற்படவில்லையே எனில் அந்த ஹிருதயம் அஸ்மசாரம் அது கல்லுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயம் தஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் எத் கிரிமாணை ஹரிநாமதேயை ந அத யதா விக்கிரேத அத யா நேத்திரே ஜலம் காத்திர ததா ஹர்ஷ தி உச்சிய அப்படி அன்வயம் போட்டுக்கணும் சோ எப்பொழுது கண்ணில் ஜலமும் அப்படியே ரோமகூப்பங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த ஹர்ஷம் ஏற்படுறதோ ஒரு சந்தோஷம் ஏற்படுறதோ புலகாங்கிதம் அடையிறதோ அதுதான் விகாரம்னு சொல்றேன் அப்படின்னு சௌனக்கர் சொல்றார் அடுத்தது அத அபிதேகி அங்க மனோ அனுகூலம் பிரபாஷசே பாகவத பிரதானஹா யதாக வையாசகி ஆத்ம வித்யா விசாரதா நிருபதி சாது பிருஷ்ட தஸ்மாத் எந்த ஒரு காரணத்தினால பக்தனுக்கு அபக்தனுக்கு இதெல்லாம் வந்து வியர்த்தமோ பக்தனுக்கு இதெல்லாம் வந்து இதை புரிஞ்சுண்டுதானே சௌனகர் கேட்கிறார் சவுனகர் கேக்குற விதமே எப்படின்னா எந்த கைகள் அந்த கண்ணனை சேவிக்கலையோ எந்த கால்கள் அவனுடைய க்ஷேத்தத்துக்கு போகலையோ அப்போ அதெல்லாம் வியர்த்தம்ங்கிற காரணத்தினால நாங்களோ பக்தர்களா இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு மனசுக்கு அனுகூலமான விஷயத்த நீங்க சொல்றேனே ஆகையினால ஸ்ரீசுகர் வந்து பரீட்சத்துக்கு சொன்னதை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறேன் உம்

பாகவத சாது பிரதானமா இருக்கு சொல்றது எல்லாமே அந்த விஷ்ணுவனுடைய ஒரு உகந்ததான அல்லது பகவத் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பாகவத பிரதானகாங்கிறச்ச இன்னொன்னு பாகவத சாதுக்கள் அந்த கண்ணனுடைய பக்தர்களை பத்தி இருக்கக்கூடிய பிரதானமான கதையத்தையும் நீங்க சொல்றேன் மனசுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய விஷயத்தை பிரபாஷசே கூறுகிறீர்கள் அல்லது அந்த பாகவத பிரதானகாங்கிறத கொண்டு வந்து நம்ம ஸ்ரீசுகருக்கு போட்டுக்கணும் சோ மனஹா அனுகூலம் பிரபாஷசே அங்க நீங்க வந்து மனசுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய மனசுக்கு இதமா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க சொல்ற ஆகையினால எது எந்த ஒரு விஷயத்தை வையாசகி பாகவத பிரதானகா பக்தர்களுக்குள் பிரதானராக இருக்கக்கூடிய ஆத்மவித்யா விசாரதா சோ பகவானுக்கு அனுகூலமான விஷயத்தை தான் ஸ்ரீசிபர் சொல்ல போறார் ஆத்ம வித்யா விசாரதகாங்க ஆத்ம தத்துவத்துல வந்து தேர்ச்சி பெற்றவர் விஷாரதா கோவிதகா அதுல வந்து ஒரு பட்டுத்துவம் ஒரு ஸ்ரேயசு தேர்ச்சி பெற்றவரா இருக்கார் ஈஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட் அப்படி இருக்கிறவர் தான் மோட்சத்துக்கு உகந்த விஷயத்தையும் சொல்ல முடியும் சோ பக்தியும் வேதாந்தத்தையும் கலந்து கட்டி நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் ஸ்ரீசுகர் இல்லன்னா வியாசரே சொல்லியிருப்பாரு ஸ்ரீசுகர் பரிக்ஷத்துக்கு சொல்ற விதமாதான் நமக்கு வந்து இந்த கதை அமைஞ்சிருக்கு வியாசர் என்னமோ ஸ்ரீசுகருக்கு சொன்ன ரைட்டு தான் ஆனா பாகவதத்தினுடைய முன்னுரை எப்படி ஸ்ரீசுகர் பரிட்சத்துக்கு சொல்றது ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பக்தியும் வேதாந்தமா உங்களுக்கு வந்து சமமா அங்க ஓடின்றிருக்கு வியாசரது வந்து பியோர் தர்மமும் உங்களுக்கு வந்து அப்படியே வரட்டா இருக்கும் சில சமயங்கள் அதனாலதானே உங்களுக்கு வந்து அவரே பாகவதத்தை எழுத ஆரம்பிச்சார் இல்லையா அதனால நமக்கு இங்க ஸ்ரீசுகர் இம்பார்ட்டன்ட் சோ ஆத்ம வித்யா விசாரராக ஆத்மத்துவத்துல வந்து சமர்த்தராக இருக்கக்கூடியவரும் பாகவத பிரதானகா பக்தர்களுக்குள் பிரதானனாக இருக்கும் வையாசகி வியாசருடைய பிள்ளை அதனால பிரமாண பூர்வகமாக இருக்கும் அவர் சொல்ற விஷயங்கள் வியாசரே எழுதினவருடைய புள்ளையே நமக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுல இன்னமும் உங்களுக்கு அஹ் இது வேற எவிடன்ஸே தேட வேண்டாம் நம்ம இல்லையா அப்படிப்பட்ட வையாசகி சாது பிருஷ்டகா நன்கு கேட்கப்பட்டவராகவும் பரீட்சித்து கேட்கிற கேள்வியும் கேள்விகள் அல்ல அவர் கரெக்டா விஷயத்த கேட்டார் இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கல மோட்சத்தை அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் அதனால அந்த கேள்வி கேட்கிற விதமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு அவரோடது அப்படி சாது பிருஷ்டகா நன்கு கேட்டு கேட்கப்பட்டவரான அந்த ஸ்ரீசுகர் உங்களுக்கு நிருபதி எது ஆக தத்து அபிதேகி நிருபதி அரசனுக்கு எதை கூறினாரோ எது ஆக தத்து இங்க அபிதேகின் இருக்கு ஆரம்பத்துல அத அபிதேகி எங்களுக்கு சொல்லுங்கோ எதை ஸ்ரீ சுகர் சொன்னாரோ இது ஸ்ரீமத் பாகவதே திருத்திய ஸ்கந்தே திருத்தியோத்தியாய இதோட வந்து மூணாவது அத்தியாயம் முடிஞ்சிருத்தோம் இப்ப நாலாவது அத்தியாயம் ஆரம்பத்துல ஆஹ் ஸ்ரீதர சுவாமியோட ஸ்லோகத்தை பாத்துருவோம் துரியே பரீட்சிதா பிருஷ்டம் சிருஷ்டியாதி ஹரிச்சேஷ்டிதம் சுகேன பிரம்மத புத்திர சம்பாதேன துரியே உபவர்ணியா பிருஷ்டம் துரியேங்கிறது துரியம் துரியம் இது வந்து நாலாவதுன்னு அர்த்தம் ஆஹ் பிரதம திவித்த திருத்தீய சதுர்த்தம்னு சொல்லுவா துரியம்ங்கிறது வந்து நான்காவதாக சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது ஏன்னா பிரம்ம தத்துவத்துக்கு அதை தான் சொல்றோம் அஹ் ஸ்தூல சரீரம் சரீரம் காரண சரீரம்னு சொல்லி அதுக்கப்புறம் துரியம்னு பிரம்மத்தினுடைய ஒரு நிலைமைக்கு அஹ் அந்த சிச்சுவரூபத்தை சொல்றது துரியாவஸ்தான் சொல்றது அஹ் அதுல இருந்து அந்த பதம் வந்திருக்கு சோ துரியே நாலாவது அத்தியாயத்தில் பரீட்சிதா பிருஷ்டம் சேஷ்டிதம் சிருஷ்டியாதி சேஷ்டிதம் பரீட்சித்தினால் கேட்கப்பட்ட பரீட்சிதா பிருஷ்டம் சிருஷ்டியாதி சிருஷ்டியை முதலில் வைத்திருக்கும் ஹரி சேஷ்டிதம் ஹரியனுடைய செயல்கள் ஹரியனுடைய செயல்களில் முதல் செயல் என்னன்னா சிருஷ்டி முதல்ல அந்த கிரியேஷன்ல இருந்து ஆரம்பிக்க போறார் அந்த கிரியேஷனை எப்படி சுகேன வர்ணியத்தே சுகேன உபவர்ணியத்தையே ஸ்ரீ சுகர்னால வர்ணிக்கப்படுகிறது எதனை முன்னிட்டு வர்ணிக்கப்படுகிறதுனா பிரம்ம தற்புத்திர சம்பாதேன பிரம்மா அவருடைய பிள்ளை பிரம்மாவனுடைய பிள்ளை அவர் அவ்விருவருக்கும் உண்டான ஒரு சம்பாதம் ஒரு கான்வர்சேஷன் இந்த கான்வர்சேஷனை முன்னிட்டுண்டு ஸ்ரீ சுகேன உபவர்ணியத்தை அவரால் வர்ணிக்கப்படுகிறது சூத உபாச்ச வையாசகேர் இவச தத்துவ நிச்சயம் ஆத்மன உபதாரிய கிருஷ்ணே கிருஷ்ணேத்தரேய சதிம் வதாத் வையாசகேகே இவச அஹ் அத உம் इधर तत्व निश्चय आत्मना तत्व निश्चयम ये व्यासके इति वचा வையாசகேகே பா சுகர்னுடைய இந்த மாதிரி அவர் கூறின வார்த்தைகளை அதாவது ஆத்மாவுக்கு ஆத்மாவை பத்தின ஒரு தத்துவ நிச்சயா தத்துவம் என்னென்ன எது ஆத்மா எது நமக்கு வந்து ஆத்மாவுக்கு உகந்ததான ஒரு பாதை அப்படிங்கிற ஒரு நிச்சயமான வச்சகா வார்த்தைகள் இப்பேற்பட்ட வார்த்தைகளை அந்த ஸ்ரீ சுகரனுடைய வார்த்தைகளை உபதாரிய உபதாரியன்னு கேட்டுவிட்டு அதை வந்து மனசுல வாங்கிண்டுன்னு அர்த்தம் மனசுல வாங்கிண்டு அவுத்தரேயா பரீட்சித் கிருஷ்ணே சதீம் மதிம் வியதாத் ஒரு நல்ல மதியை செலுத்தினார் தன்னுடைய புத்திய வந்து கண்ணனிடத்துல செலுத்தினார் பரீட்சித் சார் ஆக்யா பிரஷ்னம் கதையித்தும் தசிய பிராக்தனீம் ஸ்திதி ஆக சதுர்பிகி சோ ராஜா வந்து கேள்விய கேட்கறதுக்கு முன்னாடி ஏன்னா முன்னாடி வெறும்னா ஒரு முன்னுரை மாதிரி தானே கொடுத்தார் ஸ்ரீ சுகர் அத மனசுல நம்ம தாரணை பண்ணிண்டு அவருடைய மனோநிலை எப்படி இருந்தது அந்த மனோநிலைக்கு அப்புறம் அவர் என்ன கேள்வி கேட்டார் ஏன்னா அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தெரிஞ்சுடாதான் அந்த வக்தாவனுடைய ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வக்தாவனுடைய ஒரு நிலைமையை வந்து வருணிச்சுட்டும் அதுக்கப்புறம் அவர் கேட்டார் கேள்வினா இந்த அத்தியாயத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஸ்லோகத்துல வந்து அஹ் ஸ்ரீ வந்து விஷ்ணுவனுடைய ஸ்துதியை செய்யறார் ஒரு ஸ்ருதி அது அந்த ஸ்துதி பண்றது இருக்கே அந்த ஸ்தோத்திரம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரிக்ஷித் எப்படி கேள்வி கேட்டான் பரிக்ஷத்தினுடைய மனோ நிலைமை எப்படி இருந்தது அதுக்கு எதுக்காக இப்படி ஒரு அப்படி ஆரம்பிக்கிறார் பரிக்சித்தோட நிலைமையை வர்ணிக்கிறதுக்கு வ வையாசகேகே சுகசிய இது ஏவம் பூதம் ஆத்மனஹா தத்வசிய நிச்சயா இந்த ஆத்மாவனுடைய ஆத்மாவை பத்தின ஒரு தத்துவங்கள் என்னென்னலாம் நிலைமைகள் என்னென்ன உண்மைகள் உண்டோ தத்துவம்னாலே தசிய பாவக தத்துவம் அந்த ஆத்மாவனுடைய ஒரு நிலைமை எப்படியோ அதனுடைய நிச்சய அத வந்து தீர்மானம் பண்ணி சொல்லக்கூடிய டிடர்மினிங் திங்ஸ் என்னென்னலாம் உண்டோ அந்த வார்த்தைகளை எந்த எந்த வார்த்தைகளினால் ஆத்ம தத்துவத்தை நம்மளால நிச்சயம் பண்ண முடியுமோ அப்பேற்பட்ட சுகருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தையை உபதாரிய உபதாரிய மனசுல திருமணம் பண்ணி மனசுல கொண்டு வந்து நிறுத்தி சதீம் கிருஷ்ணேவ சேவ்யா இது ஏவம் புத்திய செலுத்தினார் அந்த பரீட்சித்து அப்படின்னா சதீம் புத்தி நல்ல புத்தி அப்படின்னா நல்லங்கிறத வந்து குவாலிஃபை பண்றார் ஸ்ரீசுகர் இது ஸ்ரீதரியன்ல கிருஷ்ணே ஏவ கிருஷ்ணா ஏவ சேவியா அந்த விஷ்ணுவதான் நம்ம வந்து சேவிக்கணும் அந்த கண்ணனை தான் சேவிக்கணும் அவனை தவிர வேற யாரையும் நம்ம வந்து அண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல புத்தி அதுதான் சதீம் மதி நல்ல விதமான ஒரு மதியை புத்தியை கிருஷ்ணே கண்ணனிடத்தில் வியதாத்து செலுத்தினார் ஆத்மஜாயா சுதா ஆ ஆகார அகார பசு திரவிண பந்துஷூ ராஜ்யே அவிகலே நித்தியம் விரூடாம் மகதாம் ஜஹோ அது ஆத்ம இந்த இடத்துல பிரிக்கலனா உம் ஆத்ம அதுக்கப்புறம் ஜாயா சுத அகார அகாரன வீடு அதுக்கப்புறம் பசு ஆஹ் பிரவிண செல்வம் பந்து இவைகளில் ராஜ்யத்தில் அதுக்கப்புறம் அவிகலே நித்தியே அஹ் நித்தியம் விரூடாம் மமதாம் ஜகா இந்த மாதிரி அஹ் விஷயங்களில் தன்னுடைய மமத்தையை விட்டார் யாரு பரீட்சித் சோ பரீட்சித் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஆத்மாங்க இந்த இடத்துல வந்து அஹ் ஆத்ம தத்துவ நிச்சயம் வஜகா கேட்டு ஆத்ம தத்துவம் என்ன அத வந்து நிச்சயம் பண்ணும்படியாக எதிலிருந்து நமக்கு வந்து ஆத்ம தத்துவத்தை பத்தி ஒரு நிச்சயம் ஏற்படுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை ஸ்ரீசுக்கர் சொன்னார் அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இப்போ ராஜாவினுடைய ஒரு மனசு என்ன ஆகுறதுன்னா முதல்ல வந்து வைராக்கியம் வருது வைராக்கியம் எதை குறிச்சு வருது அப்படின்னா ஆத்ம தன் சரீரம் இந்த இடத்துல தேகான்னு எடுத்துக்கணும் ஆத்மாவை தன்னுடைய சரீரம் குறிச்சு என்ன ஒரு மமதா உண்டோ விரூடாம் மமதாம் விரூடான நன்கு வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு மமதை இது என்னை சேர்ந்தது மம இது பாவகா இது என்னை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு பாவமானது அதை ஜஹௌ விட்டார் அரசன் அதுக்கப்புறம் ஆத்மாங்கிறது சரீரம் ஜாயா பத்னி ஆஹ் அதுக்கப்புறம் சுத பிள்ளை அகார வீடு பசு இந்த பசுக்கள் யானை இது குதிரை ஏன்னா அவர் ராஜா இல்லையா அதனால அவருடைய இதுல நிறைய இருக்கும் மாடுகீடு எல்லாத்து மேலயும் தன்னுடையதுங்கிற ஒரு ஒரு அபிமானம் இருந்தது அவனுக்கு அந்த பசுக்கள் திரவிட செல்வம் அதுக்கப்புறம் பந்துஷு பந்துக்கள் அவிகலே ராஜ்யே விகலம்னா சகலம் சகலம்ங்கிறச்ச பூர்ணம் விகலம்புங்கிறச்சே பூர்ணம் இல்லாமல் இருக்கக்கூடியது இவனும் முழு பூமியையும் ஆண்டுன் அந்த சமயத்துல அவனோட ராஜ்யத்துக்குள்ள எந்த சண்டையும் வரல இப்போ என் ராஜ்யம் ரொம்ப சண்டா சச்சரவு ஜாஸ்தியா இருக்கு அதனால நான் வெள்ள வந்துட்டேன்னு வரல அவன் ராஜ்யத்தை நன்குதான் ஆண்டுன்ட்டு இருந்தான் அவிகலம் முழுமையாக இருக்கக்கூடிய அவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யமாக இருந்த பொழுதிலும் அந்த ராஜ்யத்தில் இருக்கும் ஒரு நிரூடாம் அதை நித்தியம் ஜஹவ் அத வந்து கம்ப்ளீட்டா விட்டுட்டான் நித்தியம்னா நிச்சயன்னு அல்லது முழுமையாக சம்பூர்ணேன்னு இன்னைக்கு விட்டு நாளைக்கு திருப்பி போய் எடுத்துப்பேன் நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கோ அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லல நித்தியம் ஜஹவ்ங்கிற அது வந்து பர்மனென்ட்லி ஹி இட் விரூடாம் விரூடம் வேறூன்று இருக்கக்கூடிய அந்த மமதா எப்படி நமக்கு வந்து அந்த மமதா இருக்கு இருக்க மனசுலங்கிறதே நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மமத்தைய வந்து டகால்ன இவர் வந்து ஒரு பர்மனண்டா விட்டுட்டாருன்னா பெரிய விஷயம் தானே ஆத்ம ஜாயா சுதாகார பசு திரவிட பந்துஷு ராஜேச்ச அவிகலைய நித்யம் விரூடாம் மமதாம் ஜஹ் இதோட இருக்கட்டும் பாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மி इससे आस्ते करते हैं संबंधों तं भजे जी पापों थैंक यू